லாரன்ஸ் என்ற நண்பர் ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்காரு. என் பையனோட வயது 15, அவன் 3-4 பசங்களோட செக்ஸ் வச்சிருக்கிறான். அவன் வந்து ஒரு கே ஆகவோ அல்லது திருநங்கையாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கார் மிஸ்டர் லாரன்ஸ். இப்போ எப்போதையும் கூட நாங்கள் நிறைய பார்க்குறோம், இளைஞர்கள் வந்து செக்ஸ் படங்களை ஒரு 11-12 வயசுலே பார்த்துறாங்க நிறைய. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது அடிக்டிவ், அது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க கையில் செல்ஃபோன் இருக்குது, ஆபாச படங்களை பார்க்குறாங்க ரெகுலராக. அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது இவர் சொல்கிற மாதிரி ஆண்களோட ஆண்கள் செக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கலாம், இப்படியான ஆக்டிவிட்டீஸ் இப்போ ரொம்ப காமன் ஆகுது. முன்னப்போதையும் விட இப்போ அதிகமாக இருக்கு. ஆணோட ஆண் செக்ஸ் வச்சுக்கும்போது அவரை ஓரின சேர்க்கையாளர்னு சொல்கிறோம், கேன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். இவர் இப்படி அரவாணி ஆக மாட்டாங்க, அரவாணிகள் வேற, அந்த குரூப்பே வேற. அரவாணிகள் யாருன்னா ஆண் உடம்பு இருக்கும், மனதால் அவங்க பெண்ணுன்னு பெண்ணாக நடந்துக்க விரும்புவாங்க. அவங்க செக்ஸ் ஆணோட தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க அவங்கள பெண்ணுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஹோமோசெக்ஷுவல் அவங்க வேற, அவங்க ஆண் மாதிரி தான் நடந்துக்குவாங்க, ஆனால் இன்னொரு ஆணோட செக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க நடைமுறை பாவனையில் பெண் மாதிரி மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் அரவாணிகள் வந்து பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிக்குவாங்க, பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. ஹோமோசெக்ஷுவல் அரவாணிகளாக மாற மாட்டாங்க, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் வந்து இப்போ வந்து ஆண் நண்பர்களோட செக்ஸ் வச்சுக்கிறாருன்னு சொல்கிறீங்க, கவனமாக இருக்கணும், ஹெச்ஐவி போன்ற தொற்றுக்கள் இவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகம். இவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, முதல்ல அவரை கூப்பிட்டு மருத்துவர்கிட்ட போங்க, பாதுகாப்பான முறையிலையாவது உடலுறவு வச்சுக்க சொல்லுங்கள், இல்லைனா ஹெச்ஐவி வந்து ஆபத்தான நிலையில் அவர் மாட்டிக்கொள்ளக்கூடும். அடுத்ததாக இவர் கல்யாணம் பின்காலத்தில் பண்ணிக்கிட்டு பைசெக்ஷுவலாக வரலாம். பைசெக்ஷுவல் யார்? அவங்க ஆண்களோடையும் செக்ஸ் வச்சுக்குவாங்க, பெண்களோடையும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. சில நேரம் அதிகமாக ஆண்களோட கம்மியாக பெண்களோட, இல்லை சில நேரம் பெண்களோட அதிகமாக ஆண்களோட கம்மியாக, அவங்க ரெண்டு பாலையும் ரெண்டும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு பேர் பைசெக்ஷுவல். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது, இவர் ஒன்றும் இதாக மாற மாட்டார், அரவாணியாக திருநங்கையாக மாற மாட்டார், ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கூட இருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறது அதெல்லாம் வந்து சரியான விஷயம் அல்ல. வேவு பார்க்குற மாதிரி குழந்தைகள்கிட்ட நடக்கிறது நல்லதல்ல. நேரடியாக அவரை மருத்துவர்கிட்ட கூட்டு போய் மருத்துவ ஆலோசனைகள், சரியான மருத்துவ ஆலோசனைகள் பெறணும். ஹெச்ஐவி வராமல் தடுக்கணும், பால்வினை நோய்கள் வராமல் தடுக்கணும், அது பெரியவங்களோட கடமை. ஏன்னா இது குழந்தைகளுக்கு தெரியாது, ஏன்னா குழந்தைகள்கிட்ட என்றைக்கு நீங்கள் செக்ஸை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க. அதனால் இது ஒரு சரியான டைம், நீங்கள் உங்கள் பிள்ளையோட உட்காந்து பேசுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மருத்துவரை பாருங்கள், அவங்க ஆலோசனைகளை கேளுங்கள்.